வணக்கம். பிருத்திவிராஜ், அதித்தி பாலன் இவங்க வந்து லீடாக பண்ணி தனு பாலக் அவரோட இயக்கத்தில் ஸ்ரீநாத் அவரோட ஸ்க்ரீன் பிளேயில் வெளியே வந்திருக்கிற படம் தான் கோல்டு கேஸ். இது ஒரு மலையாள படம், அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம மூவி ரிவ்யூ கூட போயிடலாம். இந்த படத்தோட அவுட்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு கதைகளும் வேறு வேறு தளத்தில் பயணித்து ஒரு மையத்தில் இணையிறது தான் இந்த படத்தோட அவுட்லைன். இந்த இரண்டு தளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஹாரர், இன்னொன்று வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன். ஹாரர் செஷனை அதித்தி பாலன் வந்து லீட் பண்ணியிருக்காங்க. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் செஷனை வந்து பிருத்திவிராஜ் வந்து லீட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தான். இந்த ஹாரர் ஸ்டோரி வந்து அது வந்து இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். மலையாள படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலையாள படத்தில் டைரக்ஷன் பண்ணுறவர் பெரும்வாரியாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ண மாட்டார். ஸ்க்ரீன் ப்ளேக்குன்னு மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்குன்னே ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. அதனால தான் இந்த ரிவ்யூ ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணவர் பேரையும் நான் சொன்னேன். மலையாள படங்களில் ஒரு சாதாரண கதையும் மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் ஸ்க்ரீன் ப்ளே தான். அந்த வகையில் இந்த படத்தில் இந்த ஆரோ செஷன் அதோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அடித்து துவைச்சு போட்ட கதை தான். இது என்ன கதைனா, நம்ம ஒரு வீட்டுக்கு போவோம், அந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கும், அந்த பேய் வந்து நம்ம குழந்தைங்களை வந்து தாக்கும். ஸோ நம்ம அந்த பேயை ஓட்டுறதுக்காக ஒரு பேய் ஓட்டுபவர் வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோம். அவர் அந்த பேயோட ஆசைகள் என்ன சொல்லிட்டு சொல்லுவார், அந்த ஆசைகளை நம்ம நிறைவேற்றினா தான் அந்த பேய் அந்த வீட்டு விட்டு போகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவார். நம்ம குடும்பத்தை விட்டும் போகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவார். இதே ஸ்டோரி தான் எங்கேயும். இதில் இவங்க இன்னும் பின்னாடி போய் இந்த வாரியில் வா இந்த மாதிரி பழைய இங்கிலீஷ் படங்கள் இதில் வந்து இந்த ஒரு பொம்மையை வந்து பேய் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதே ப்ராப்பர்ட்டியை இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாரர் படங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேஸ்லைன். இதை வந்து நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்றது தான் மேட்டர். இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இந்த படத்தை ஒரு நல்ல படமாக கொண்டு வந்தது இந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட் தான். இந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் வராரு. அவருக்கு வந்து ஒரு ஏரியில் ஒரு மண்டை ஓடு கிடைக்கும். இந்த மண்டை ஓடு யாருது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அதித்தி பாலன் அவங்க வீட்டில் ஒரு பேய் இருக்கும், அந்த பேய் யாருன்னு அதித்தி பாலன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு பேரோட இன்வெஸ்டிகேஷன் கதையும் ஒரு மையப்புள்ளியிலே இணையும். அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. பிருத்திவிராஜும் அதித்தி பாலனும் இவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரோலை பக்காவாக கச்சிதமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப செட்டில்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மலையாள படங்களில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு கேரக்டரை சும்மாலாம் டிசைன் பண்ணிட மாட்டாங்க. இந்த மலையாள படங்களில் வர எல்லா கேரக்டர் சுற்றியும் ஒரு சின்ன கதை இருக்கும். அந்த சின்ன கதை மெயின் கதையோடு கனெக்ட் ஆகி அந்த மெயின் கதையை ப்ரமோட் பண்ணும். அதே வகையில் இந்த படத்தில் வர எல்லா கேரக்டருக்கும் ஒரு சின்ன கதை இருக்கும். அந்த கதையை வந்து இந்த மெயின் கதையோடு கனெக்ட் பண்ணி இந்த படத்தை வேறு லெவல் கொண்டு போகும். அடுத்த மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட லொக்கேஷன், கேரளா லொக்கேஷன் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த படத்தோட ரீரெக்கார்டிங், இந்த படத்தில் வர சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் கதையை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யூகிக்க முடியாத மாதிரி இருக்கணும். அதுலேயும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் லீடு ஒன்று கிடைக்கும். இந்த லீடு வந்து நம்ம யூகிக்க முடியாத லீடாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு லீடாக இருந்தால் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியை ஹிட் ஆகும். இந்த படத்தில் நம்ம யூகிக்க முடியாத நிறைய லீடை டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. பின்னணி இசை பரவாயில்ல, பாடல்களும் ஒரே பாட்டு தான் வருது, அதுவும் கதையோட்டத்தோடு தான் வருது. இந்த படத்தில் ஒரு சீன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது அந்த இறந்து போன நபர், அதாவது அந்த மண்டை ஓட்டு நபர் யாருன்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜ் ரொம்ப கிட்ட நெருங்கிடுவார். அதே மாதிரி அந்த பக்கத்தில் அதித்தி பலனும் அவங்க வீட்டில் இருக்கிற பேய் யார் அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்குவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த நெருங்குற சீன், அதாவது இந்த பேரல் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராகவே இருக்கும். படத்தில் கதையே இல்லாமல் ஹீரோ வந்து மாசாக காட்டினீங்கன்னா அது நல்லாவே இருக்காது. அதே மாதிரி ஒரு படத்தில் கதை மாசாக இருந்து அந்த கதையில் ஹீரோ செட்டில்டாக ப்ளே பண்ணியிருந்தாலே அந்த ஹீரோ வந்து மாசாக தெரிவார். அந்த வகையில் பிருத்திவிராஜ் அவர் கொடுத்துருக்கிற கேரக்டரை செட்டில்டாக ப்ளே பண்ணதுனாலேயே கதை மாசாக இருக்கிறதுனால இவரும் மாசாக தெரிகிறாரு. மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க இந்த ஆரர் செஷனில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். இன்னொன்று, இந்த மலையாள படங்களில் திருப்பு முனை ரொம்ப நல்லாவே இருக்கும். அதாவது கடைசியில் எண்டில் வந்து ஒரு திருப்பு முனை கொடுப்பாங்க, அதாவது ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த படத்தை ஒரு ட்விஸ்ட் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி ட்விஸ்ட்லாம் இல்லை, ஒரு ஏற்றுக்கும்படியான ஒரு நார்மலான ட்விஸ்ட்டை தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கணிக்கவே முடியாத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருந்தாங்கனாக்கா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் படமாக வந்திருக்கும். ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்குற ரொம்ப ஒர்த்தான படம் தான் இது. அமேசான் பிரைமில் இந்த படத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்ச காட்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. முக்கியமாக இந்த கிரைம் த்ரில்லர், இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி படத்தை விரும்புகிறவங்க இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாலா பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.